ஜாக்கிடிவி நேயர்களுக்கு வணக்கம் நாள் ஜாக்கி சைனிங் இன். இது பிக்பாஸ் அல்டிமேட் மார்ச் 20 எபிசோடு 50 டே 49 நிகழ்ச்சியுடைய ரிவ்யூ தான், அதாவது சண்டே எபிசோடு ரிவ்யூ தான் அந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைய முக்கிய நிகழ்வுகளாக சிம்புவுடைய கான்ட்ரடிக்டரியான ஒரு பேச்சு, அதன் பிறகு வந்து அனிதா வந்து கடைசி வரை வந்து அவங்க என்னக்காக போனோம் அப்படின்றத புலம்பிக்கிட்டே போன ஒரு விஷயங்கள். ஸோ இந்த மாதிரி அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் சதீஷ் அவர்களுடைய பிரசன்ஸ் இந்த ஹவுஸ். ஆமாம், சரிங்களா, இதுதான் வந்து பார்க்க போகிறோம். ஆமாம், ஸோ எடுத்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா சிம்பு அவர்கள் வரும்பொழுதே இந்த கோழி டாஸ்க் இருக்கு இல்லையா, அதை பற்றி நிறைய டிஸ்கஷன்ஸ் போயிட்டு இருந்தது. அதாவது அவர் உள்ளே வரும்பொழுதே என்ன சொன்னார்னா, சில பேர் வந்து கோழியாக இருக்கிறதுக்கு பதிலாக சேவலாக மாதிரி சண்டை போட்டுக்கிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிப்பார். பட் ஆரம்பிச்சு அதை ஒரு ஒருத்தர்கிட்டயும் கேட்பாரு அந்த டாஸ்க். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், அந்த இன்ட்ரோலே அவர் என்ன சொல்லுவாருன்னா, இந்த வா தம்பி போ அப்படின்னு அந்த ஏஜ் குரூப்ல பேசுறது வந்து சரியில்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு. ஆனா அதே வந்து என்ன பண்ணுவாருன்னா, அக்கா அம்மா அக்கா தம்பி அப்படின்ற மாதிரி தான் அவர் திரும்பவும் எடுத்துட்டு போறாரு. அது மாதிரியான விஷயங்கள் இல்ல, அதை எப்படி அதை வந்து சரி அதை எடுத்துட்டு போனாலும் கூட ஃபர்ஸ்டே அவர் நியாயப்படுத்துற மாதிரி தான் பேசுவாரு. நம்ம இந்த வீட்டுல வந்து அதாவது அவங்க கிட்ட சொல்ற மாதிரி. ஆமா, எனக்கு தெரிஞ்சு அவருக்கு ஏதாவது ஒரு ஒரு கமெண்ட்ஸ் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீட்டுல இருக்கிறவங்களை வந்து அவர் மரியாதை இல்லாம பேசுறாரு, தம்பி வா போடா வாடா அப்படின்னு பேசிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஏதாவது வந்துச்சா தெரியல. ஸோ என்னதான் விளக்கங்கள் கொடுத்தா கூட, நீங்கள் வந்து ஹோஸ்ட்டு அவங்க வந்து கண்டஸ்டன்ட், நீங்கள் என்ன வந்து யாராக வேணா எடுத்துகிட்டு போட்டோம். உதாரணத்துக்கு வந்து சில இடத்துல வந்து எப்படி பேசுவாங்கன்னா, அம்மாவே வந்து பையன் அவர் வருவாங்க, பெரிய ஆள் ஆகிட்டாங்கன்னா அவர் வந்து நைட்டு வந்து மியூசிக் பண்ணிட்டு தான் வந்து சாப்பிட வருவாங்க. இல்லை ஏஆர் ரஹ்மான் அவங்க அம்மா, அதுவே எனக்கு வந்து அந்நியமாக இருக்கும். ஒரு ஒரு அம்மா ஒரு பையனை வந்து அவன் வந்து சாப்பிடுவான், நைட்டு போய் படுத்துருவான், அவன் எப்போ எழுந்திருப்பான் போவோம், இதுதான் வந்து இயல்பான ஒரு டாக்குன்னு வச்சுக்காங்களேன், அது கொஞ்சம் உறுத்தலாக இருக்கும் எனக்கு. ஆக்சுவலி அந்த மாதிரி நீங்கள் போகணும். ஆனால் ஒரு சக கண்டஸ்டண்ட்டை பேர் சொல்லி கூட நீங்கள் அழைக்கலாம், நிருப் நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் கருத்து அப்படின்னு சொல்லலாம். இது ரொம்ப ஜோவியல் ஆகும்போது நாளைக்கு நீங்கள் நியாயத்தை பேசும்போது அவருடைய ஃப்ரெண்டுன்றதுலாம் விட்டாங்கன்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக. இது ஒரு விஷயம். ரெண்டாவது சொல்லுங்கள். இல்லை, ரெண்டாவது ரொம்ப முக்கியமாக நோட் பண்ணது என்ன அப்படின்னா, நீங்கள் கொடுக்குற ஒரு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா ஹைப்பு, இது வந்து சிம்பு கொடுக்க ஹைப்பும் பொழுது சிம்புவை சார்ந்த அத்தனை பேருக்கும் அது வந்து கொடுக்குற ஒரு ஒரு வாய்ஸ் மாதிரின்னு வாய்ஸ் மாதிரி ஒரு இது மாதிரி ஒரு ஹிண்ட் மாதிரி ஒரு துப்பு மாதிரி எப்படி வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் பாலா வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுற விதம் வந்து அது பிக்பாஸ் டீமே எப்பவுமே பண்ணுவாங்க. ஆமாம், அது ஓகே, அது நம்மளிருந்து யாருமே விதிக்க வைக்கல. அவர் வந்து அதான் ஆக்சுவலி இதெல்லாம் பேசும்போது எனக்கு எப்பவுமே மைண்ட் வாய்ஸ் ஒரு சாங் மட்டும் ஓடிட்டே இருக்கும். தாமரை இவங்கெல்லாம் பாலாவெல்லாம் பேசும்போது தீமைதான் பில் அப்படின்னு தான் பேசு. ஏன்னா அவங்க இதுக்கு முன்னாடியும் சரி இன்னைக்கு இப்பயும் சரி அவங்க பண்ற தவறுகளை வந்து ரொம்ப அழகா பூசி மொழிகி அவங்க ரொம்ப சரியா விளையாடுற மாதிரியான ப்ரொஜெக்ஷன் வந்து அவங்க டீம் வந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதை நம்ம திரும்ப திரும்ப அவங்க சொல்லிட்டே இருக்கோம். பிக்பாஸ் டீம் பண்றது இன்னொரு விஷயம். நான் சிம்பு அவர்களுக்கே சொல்றது என்ன அப்படின்னா, தாமரையை நீங்க எப்படி சொல்றீங்கன்னா, அக்கா உங்களை எங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்குது, உங்களை எங்களுக்கு அப்படின்னு சொல்லும்பொழுது நீங்களும் அதுல சார்ந்து போயிடுறீங்க. அப்ப வெளியில இருக்கிறவங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா, சிம்பு சாருக்கே வந்து தாமரை தான் பிடிக்குது, நம்ம தாமரைக்கு தான் ஓட் போடணுங்கிறது வந்து ஒரு ஒரு மைண்ட் கண்டிப்பா அதாவது இவ்வளவு தப்பு பண்ணியும் வந்து அவங்க கொண்டாடுறாங்கன்னா அவங்க எப்படி தப்பு பண்ணாங்க ஆவாங்க அப்படின்ற மாதிரி ஆகும். ஏன்னா இங்க எப்பயுமே வந்து மாஸ் மென்டாலிட்டி தான், எல்லாரும் சேர்ந்து வரும்போது கேள்வியை கேட்காம வந்து ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கிறதா இங்கே அதிகம்னு வச்சுக்காங்களேன், சொல்கிறது அப்படி நம்புறது தான் இங்கே அதிகம். அதனால தான் வந்து பெரியார் வந்து கேள்விகளை நீங்கள் கேட்கணும் அப்படின்னு சொன்னது. உதாரணத்துக்கு ஒரு கிளிப்பு வந்து இங்கே கமெண்ட்லேயும் போட்டிருந்தாங்க, எப்படி இந்த லேடியை வந்து எல்லோரும் கொண்டாடுறாங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை. அதாவது இவர் சொல்கிறார், நம்ம பாலா சொல்கிறார் இந்த மாதிரி வந்து ரெண்டு பேரையும் வந்து காப்பாற்றுறதுக்குனே வந்து வச்சுருக்கான், ஏன்னா இவருக்கு வந்து ஜூலி அண்ட் அபி இருக்காங்க நல்லா கேட்டுக்காங்க. அதே மாதிரி தாமரை வந்து எல்லாத்துக்குமே சப்போர்ட்டுக்கு வந்து நிற்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இவர் சொல்கிறாரு, நிருப்பு வந்து காப்பாற்றுறதுக்குனே வந்து அனிதாவையும் சுருதியும் வச்சுருக்காப்ல அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அப்படி சொல்லும்பொழுது தாமரை சொல்கிறாங்க, ஒருவேளை வெளியில் வந்தால் காசு கொடுப்பான்னு சொல்லியிருப்பான். கொடுப்பான் அது என்ன வார்த்தை, என்ன மாதிரி மென்டாலிட்டி? அப்போ நீங்கள் இவரோட பழகிறப்ப இவர் வந்து வெளியில் இப்போ 10 பவுன் நாம் அதனால நம்ம ஆரம்பத்திலேருந்தே சொன்னோம், 10 பவுன் சங்கிலி தான் இங்கே எல்லாம் பேசி இவர்களாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இதுதான் எங்கள் மேட்ரு. அப்போ வெளியில் வந்து கொடுப்பான்றா கன்ஃபார்மேஷன் பண்ணுவாங்க. சரி, ஏதோ பெரிய ஏதோ தெரியதரமாக சொல்கிறாங்க, கண்டிப்பாக கொடுத்தாலும் கொடுப்பான் அப்படின்னு அவங்க வந்து அதை வந்து அக்ரி பண்ணுறாங்க. ஸோ அப்போ நீங்கள் பழகிறது வந்து காசுக்காக பழகணும்னு யாராவது சொன்னாங்கன்னு நீங்கள் ஏற்றுக்குவீங்களா? அதுதான். அப்போ நீங்கள் எல்லாருமே விமர்சனம் பண்ணலாம், நீங்கள் எல்லாரும் சொல்லலாம். அதனால தான் நான் சொல்கிறேன், நீங்கள் ஒருத்தவங்க யோகியம் சொல்கிறதுனால நீங்கள் சரியாக இருக்கீங்களா அப்படின்றது நீங்கள் பார்க்கணும். அது ஆக்சுவலி இல்லை, இதில் அவங்களால ஒரு சின்ன விஷயமே ஏற்றுக்க முடியாது. அதாவது சதீஷ் விளையாடுறதுக்காக நிருப் சொல்வார், இங்கே வந்தால் கொஞ்சம் மேனிபுலேட் பண்ணி தான் வந்து எல்லாரும் இருக்கணும், அவங்க அவங்களா இருக்க முடியாதுங்கிற மாதிரி நிருப் பெட்டில் படுத்துட்டு சொல்வார். ஆமாம், அதே அவங்களால ஒத்துக்க முடியாது. அப்படி எப்படி இருக்க முடியும், நம்ம நம்மளா தானே இங்க இருப்போம், எனக்கு தெரியாது, நம்ம இங்க நம்மளா இருந்தா தானே எல்லாருக்கும் பிடிக்கும், நான் அப்படியே தானே இருக்கேன் அப்படின்னு நீங்க சொல்றப்ப அந்த விஷயத்தை நீங்க நிருப்புக்கு வந்து ஒத்துக்கல அப்படின்னா, அப்ப வந்து அனிதா வந்து மாறிட்டாங்க அப்படின்னு போது உங்களால உங்களுக்கான ஒரு சின்ன ஒரு
விமர்சனமா சாதாரணமா போற போக்குல கூட ரொம்ப காஷியஸா இருக்காங்க. ஏன்னா தாமரை என்ன சொல்லுவேன் அப்படின்னா, அவங்க வந்து கிராமத்துல இருந்து வந்திருந்தாலும் கூட எல்லாரும் இருக்கிறத விட அவங்க பிக்பாஸை ரொம்ப படிச்சுட்டு வந்தவங்க அப்படிங்கறத நம்ம ஆரம்பத்துல இருந்து சொல்றது. அவங்களுக்கு வந்து எது வெளியில போகும் எது போகாது அப்படிங்கிற ஒரு பெரிய கிளாஸ் எடுத்துதான் அவங்க வந்திருக்காங்க. அது வந்து அவங்களுக்கு நல்லா தெரியுது. முதல்ல ஆரம்பத்துல கூட வந்து நம்ம சீசன் ஃபைவ் கூட நம்ம வரலாம், பட் வெளியில போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவங்க வந்து தெளிவா தெரியுது எப்படி வந்து எதை பேசுறாங்க. அதனாலதான் அவங்களால வந்து அந்த சின்ன கிராமத்துன்ற ஒரு விஷயத்தை வந்து தாத்தா எடுத்துட்டு வரதுக்கு அவ்வளவு கோவப்பட்டாங்க. அதுவும் அந்த விஷயத்தெல்லாம் நீ பேசவே இல்லையான வருத்தப்படுறது, அதுதான் எனக்கான ப்ரொபகண்டான்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அதையே நீ வந்து சொல்லவே இல்லை அப்படின்றது அவங்களுக்கு வருத்தம். இன்னொன்னு இதையும் அப்படியே இங்கேயும் சொல்லிடுறேன். இந்த பாயிண்ட் நோட் பண்ணது என்னன்னா, நீங்க நல்லா கவனிச்சீங்க அப்படின்னா, நிருப்பு கிட்ட இன்னைக்கு அவங்க சொல்லுவாங்க, அனிதா போனதுக்கு அப்புறம் வந்து நிருப்பு கிட்ட ஒரு வார்த்தையா சொல்லுவாங்க, நான் பாக்குறேன் இல்லடா சீசன் ஃபைவ்ல இருந்த ஒரு ஆளும் இப்ப நீ விளையாடுறதையும் நான் கண் கூட பாக்குறேன் இல்ல, எனக்கு தெரியாத உங்ககிட்ட இருக்கிற டிஃபரன்ஸ் அப்படின்னும் பொழுது உங்ககிட்ட அதே டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா. சீசன் ஃபைவ்ல வந்து சத்தமா பேசின தாமரைக்கும் இப்ப கோமே வரலையே, ஒரு பொம்பளை பிள்ளைங்க ஆம்பளை பிள்ளை கிட்ட என்ன வேலை அப்படின்றத நீங்க சொன்னீங்க, அது ஃப்ரெண்டா இதே ஃப்ரெண்ட்ஷிப் தான் அவங்க சொன்னாங்க, அதுக்கே நீங்க அவ்வளவு விமர்சனம் பண்ணீங்க. இப்ப நீங்க வந்து என் புள்ள மாறின்ட்டு பாலா கூட ரொம்ப நெருக்கமா இருக்கிறீங்க, என் புள்ள மாதிரி அவனோட நினைப்பேன் என்ன வந்து அவன் தான் வந்து தீர்த்து வைக்கிறான்ற மாதிரி நீங்க பழகிறீங்க. அப்ப இன்னொருத்தவங்க மேல விமர்சனம் வைக்கிறீங்கல்ல, அப்ப உங்க மேல வரும்போது மட்டும் அது எப்படி வந்து நல்லதா போயிடுதுன்றதான் இங்க கேள்வியா இருந்துச்சு. பர்சனல் அது நம்ம கேள்வி கேட்கல, ஆனா நீங்க இன்னொருத்தவங்க கேள்வி கேட்டுருங்க. எப்ப பார்த்தாலும் பொழுதன்னைக்கும் வந்து அந்த பாவனிக்கிட்டே வந்து என்னத்துக்குதான் வந்து அபிநய் வந்து போய் பேசிட்டே இருக்காப்ல அப்படின்னு கேக்குறீங்க. நீங்க இன்னைக்கு பாலா விட்டு நீங்க நகர்றீங்களான்றதான் கேள்வி. ஸோ ஒவ்வொரு சூழலையும் ஒவ்வொருத்தவங்களுடைய மாற்றங்கள் ஒவ்வொருத்தான பர்சனல் திங்ஸ் பர்சனல் ஸ்பேஸ்னு ஒன்று இருக்கணும் போது நீங்கள் அந்த கேள்விகளை வந்து ஏங்க அதுக்குன்னு வந்து ஒரு மாச கேப்லேயே வந்து இவ்வளோ சேஞ்ச் ஒரு டிராஸ்டிக் சேஞ்ச் ஒரு இருக்கும் அப்படின்றத இங்கே கேள்வி. ஸோ ரெண்டு நாள் கூட ஆகலாம், ரெண்டு மூணு நாளில் கூட வந்து மாறலாம், அதெல்லாம் ஓகே. ஆனால் நீங்கள் கேள்விகளை வந்து நான் மட்டும்தான் கரெக்டு, மற்றவங்க எல்லாம் தப்புன்ற மாதிரி வைக்கிறதா இங்கே நம்ம தப்புன்னு சொல்கிறாங்க. அதே தான். ஸோ இது ரெண்டும் நோட் பண்ணது. இதுதான் நான் ஏன் வந்து இப்போ சிம்புவோட இதை எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா, சிம்பு சொல்லும்போது பார்த்தீங்க அப்படின்னா, அக்கா எங்களை எல்லாருக்குமே உங்களை ரொம்ப பிடிக்குதுக்கா, நீங்கள் வேற லெவலில் சி வேற லெவலில் விளையாடுறாங்கிறது இப்போ நாமளும் சொன்னோம். தாமரை வந்து நேற்று கேப்டன்சி டாஸ்க் வேற லெவலில் பண்ணாங்க. உண்மை அவங்க நின்று பிடிச்சதா இருக்கட்டும், அந்த டைமிங் சென்ஸாக இருக்கட்டும், அது தாமரைக்கு வேற லெவலில் இருந்தது. ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் ஒரு ஹோஸ்டா, அதுவும் ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு செலிபிரிட்டியா நீங்க அதை சொல்லும்போது செலிபிரிட்டின்றதை விட கமல் அதை வந்து அழகா இது அவர் ஆயிரமே வந்து பாலாவுக்குலாம் வந்து சீசன் ஃபோர்ல வந்து நிறைய முட்டு கொடுத்தலாம் பேசியிருந்தாலும் கூட நீங்க எல்லாருமே எனக்கு ஒண்ணுன்னு வரும், அதை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருப்பாரு கமல் வந்து. நீங்க பாத்தீங்கன்னா நீங்க எல்லாருமே எனக்கு ஒண்ணு, நீங்க யார் ஒருத்தவங்க வெளியே போனாலும் எனக்கு வந்து என் வீட்டுல இருந்து ஒருத்தவங்க வெளியே போற மாதிரி கஷ்டம். சி இதுதான் வந்து ஒரு ஹோஸ்டுக்கு வந்து இருக்கிற இம்பார்ட்டன்ட் திங்ஸ். அதை வந்து சிம்பு வந்து இந்த எபிசோட்ல தவற விட்டாருன்னா நான் சொல்லுவேன், ஓவரான எமோஷனல் வந்து அவர் போய் பாண்டிங் ஆகிட்டாருன்னு சொல்லுவோம். இந்த விஷயம் வந்து ஒரு ஹோஸ்ட் வந்து அங்கே ஆக்சுவலி பண்ணவே கூடாது. அவர் ஒரு வேலை நிறைய பண்ணி எடிட் பண்ணிட்டாங்களான்னு கூட தெரியல. ஒன்று இன்னொன்று, மற்றபடி அவரை வந்து இப்போ ஹோஸ்ட்டாக அவர் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கார். அவர் உள்ள வர என்ட்ரியாக இருக்கட்டும், அவருடைய ட்ரெஸ்ஸிங்காக இருக்கட்டும், எல்லாமே வந்து வேற லெவலில் இருக்கு. அவர் அவரோட காஸ்டியூம் டிசைனிங்லாம் வந்து ரொம்ப ஒரு ஒரு ஸ்மார்ட்டான ஒரு லுக்கு. அதாவது எப்படி வந்தாருன்னா, இன்னைக்கு ஒரு ஒரு கூலிங் கிளாஸ் மட்டும் போட்டு வந்திருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், வேற லெவலில் இருந்திருப்பாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு காஸ்டியூம் அவரோடது. ஹேண்டில் பண்ணுற விதமும் சரி, கமல் கேட்க முடியாத ஒரு கேள்விகளை கூட நான் உங்களோட ஃப்ரெண்ட்லியாக இருக்கேன் அப்படிங்கிறதுக்காக அவர் கேட்கறதும் சரி, இந்த இடத்துல நீங்கள் தப்பு பண்ணுறீங்க இதை நீங்கள் மாற்றிக்கணும் அப்படிங்கிறதுல இன்சிஸ்ட் பண்ணுறதெல்லாம் அவர் வேற லெவல். ஆனால் எல்லாமே பண்ற அவருக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன மிஸ், நீங்க சொன்ன மாதிரி ஒருவேளை எடிட் பண்ணிருக்கலாம், எது வேணா இருந்திருக்கலாம், பட் இது ரொம்ப கேர்ஃபுல்லா பட் பாக்குற நம்மளுக்கு தான் தெரியும். ஏன்னா எடிட் பண்றவங்களுக்கு எல்லாமே பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து எல்லாமே கோர்வையா இருக்க மாதிரி இருக்கும். நம்ம தனியாக நம்மளுக்கு காட்டப்படுற ஒரு எடிட்டிங் போர்ஷன் மட்டும் பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும் அதில் என்னென்ன எடிட் பண்ணியிருக்காங்க, என்னென்ன போயிருக்காங்க, எப்படி வந்து இது வந்து நம்மளுக்கு கன்வே ஆகுது, நம்மளுக்கு மட்டும் தான் தெரியும். ஸோ அதனால தான் நம்ம இந்த விமர்சனத்தை முன்னேற்றோம். அதே நேரத்தில் வந்து ஜோலியிலான டாக் வந்து நிச்சயமா அந்த நிகழ்ச்சி வந்து ஒரு புது பரிணாமத்தில் பார்க்க வைக்குது அப்படின்றது வந்து மாற்றுக்கருத்தும் கிடையாது. அதுதான் அதே மாதிரி இன்னொன்று, தைரியமா பேசுங்கன்றதா இருக்கட்டும், ஒற்றுமை எப்படி இருக்கு அப்படிங்கிற சொல்ற விஷயமா இருக்கட்டும், அதை வந்து கண்டஸ்டன்ட்டே சொல்லுவாங்க, நீங்கள் வந்ததுக்கப்புறம் நாங்கள் ரொம்ப ஜாலியாக மாறிட்டோம், நாங்க ரொம்ப தைரியமா பேசுறோம், தைரியமா வந்து கன்வே பண்ண முடியுது எங்களோட தாட்ஸ் அப்படிங்கிற விஷயத்த அனிதா கூட சொல்லுவாங்க. பட் இந்த இடத்துல வந்து இந்த கோழி முட்டை டாஸ்க்ல வந்து நடந்த விஷயங்களுக்கு ரெண்டு விஷயங்களை வச்சு முக்கியமா பேசுவோம். மத்ததெல்லாம் இந்த புறா கொடுத்தாங்க, கோழி கொடுத்தாங்க, பறவை கொடுத்தாங்க, லக்கை கொடுத்தாங்க, அதெல்லாம் கூட ஓகே. பட் இங்க வந்து என்னன்னா ரெண்டு விஷயங்களை கண்டிப்பா கேட்கணும். முட்டை டாஸ்க்ல வந்து நீங்க வந்து ஒரு 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 விஷயம் பண்ணீங்க பாலா, அதுக்கு நீங்க வந்து சாரியா இங்க கேட்காம நீங்க வந்துட்டீங்க, ஏன் சாரி கேட்கல அந்த இடத்துல, என்ன சாரியை நீங்கள் கேட்கறதுல என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்பொழுது, அதாவது நீங்கள் அடிக்கு அதாவது விளையாட்டில் அடிக்கிறது தான் சகஜம், அடிபடுறதா சகஜம்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து வந்து பண்ணியிருக்கீங்க. இல்லை சார் நான் கேட்கலான்னு போனேன், அதிகமாக வந்து நிருப்பு வந்து பேசிட்டாப்ல, அதனால் எனக்கு கேட்கறது விருப்பம் இல்லைன்றீங்க. அவங்க விருப்பம் இருக்குது இல்லை, அவர் அடிபட்டவர், தவறோ சரியோ அந்த இடத்துல நீங்கள் சாரி கேட்டீங்கன்னா அந்த இடம் வந்து ஸ்மூத்தாக முடிஞ்சிருக்கணும் அப்படின்னு கேட்டுட்டு அதே வேலையில் அப்படி நிருப்புக்கிட்டே வந்து
ஏமா ஒரு வார்த்தை நீ முன்னாடி சொல்லிட்ட, சரி முடியாம சில நேரத்துல வார்த்தை வந்துடும் அது ஓகே. அந்த இடத்துல நீ அந்த மன்னிப்பு கேட்டுக்கலாம் அந்த பொண்ணுகிட்ட. ரொம்ப நேரம் வந்து அதை இழுத்துக்கிட்டு போய் அதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்டேன்னு வச்சுக்கோ. இன்னொரு விஷயம், ஒரு உங்களால் வந்து பீங்கானில் உடையுது, எச்சுத்து போய் விளையாடுங்க எல்லாம் பண்ணுறீங்க, துடைக்கிறவங்க கஷ்டப்படுறவங்க அதை சாரின்னு உணர்ந்தப்போ கூட நீங்கள் எப்படி அதை வந்து மறுக்கிறீங்க அப்படின்ற ஒரு கேள்வியும் சரியா கேட்டாருன்னு வச்சுக்காங்க. அதே போல இன்னொரு ஒரு விஷயத்தையும் கரெக்டா எடுத்துட்டு வருவாரு, அதாவது தாத்தா சுரேஷ் தாத்தா மாத்தின விஷயத்தை கரெக்டா எல்லாருக்கும் வருவார். ஏன்னா நம்ம ஒரு எபிசோட்ல சொல்லிட்டு இருந்தோம், கிண்டர் கார்டன் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி இருக்காதீங்கன்னு சொல்லிட்டு சுரேஷ் தாத்தா ஏதோ கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்காரு, என்ன கதைன்னு தெரியல அப்படின்னு. கடைசியில் அது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, உள்ள ஒரு நோட்ல இருந்த ஒரு விஷயத்த மாத்தி படிச்சுட்டாங்க. அனிதா புரிஞ்சுக்கிற விஷயத்த அப்படியே எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டாங்க அப்படி, அதுதான் பிரச்சனை. ஆனா ரம்யா பண்ணின் என்ன சொல்லுவாங்க, கரெக்டா சொல்லுவாங்க ரம்யா பண்ணி என்ன சொல்லுவாங்கன்னா, அனிதா ஒருவேளை மாத்தியே படிக்கணும், நீங்க தான் கழுகு, உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும்போது நீங்க அப்பயே கேட்டிருக்கணும், நீங்க உங்க மிஸ்டேக்ஸை மறைக்கிறதுக்கு எல்லாத்தையுமே வந்து சொதப்பி விட்டு வந்தா இங்க தப்பு அப்படின்றத அங்க ரம்யா வந்து பதிவு பண்ணாங்க. அதே மாதிரி ரம்யா சொன்ன இன்னொரு விஷயம் ரொம்ப நல்லா இருந்தது, அதாவது நீங்க அனிதா பேரை அங்க எடுத்துக்க வேண்டாம் ஒன்னு, ஜாக்கி சொன்ன மாதிரி. அடுத்தது நீங்க அனிதா பேரையே எடுத்துட்டீங்க உள்ள, ஆனா வெளியில வந்து என்ன செஞ்சிருக்கணும் நீங்க, எப்பா சாரிப்பா ஒரு தப்பாயி போச்சு, கோழி கூவாதான் இனிமே விளையாடுங்க அப்படின்னு சொல்றதுதான் அங்க வந்து கரெக்டா இருக்கும். அதுக்கு நீங்க கொடுத்தீங்க பாருங்க, ஒரு ஒரு பிட் வந்து பயங்கர ஜாஸ்தியான பிட் அவர் போட்டது அப்படின்னு சொல்லிட்டு இவர்கிட்ட பேசுவாங்க. யார்கிட்ட, நம்ம சதீஷ்கிட்ட. அதாவது ஜாக்கிக்காக அனுப்ப போனாங்களோ இல்லையோ ரம்யா பாண்டியன, சதீஷ்காகவே அனுப்பியிருக்காங்கன்னு நினைக்கிறேங்க உள்ள. ஏன்னா அவங்க அவங்கள்ட்ட மட்டும்தான் அவர் பேசுறாரு, கொஞ்சம் அவங்கள்ட்ட மட்டும்தான் அவர் உண்மையும் சொல்வார். ஏன்னா அவரும் சொல்வார், அவர் என்ன எடுத்துகிட்டு வருவார்னா, நீங்கள் வேற அவர் இந்த பஞ்சாயத்து டாஸ்கில் நானும் அவரும் இருக்கும்பொழுது உள்ள சாதாரணமாக ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க, ஆனால் வெளியில் எடுத்துகிட்டு வந்து அவர் சொல்வார் பாருங்க, அதுவே வேற லெவலில் சொல்வார். இதை நான் வந்து பாராட்டுதலாகவும் அதை ரசித்தேன்னு சொல்கிறதே வந்து பாலாகிட்ட நான் சொல்லும்போது அவர் மாற்றி புரிஞ்சுக்கிட்டார், சண்டை போட்டார் எங்கிட்ட அப்படிங்கிற விஷயத்த வந்து இன்றைக்கி தான் சதீஷ் கொஞ்சமாக அவங்கள்ட்ட ஒரு நல்ல சதீஷ் இல்லை சார், நீங்கள் உடனே வராதிங்க. ஒருவேளை இருக்கிறவங்களுக்கு என்ன அப்படின்னா, மாதிரி நம்ம ரெகுலராக பார்த்துட்டு ரெகுலராக ஒரு மாதிரி ஸ்ட்ரைட் ஃபேஸாக இருக்கிறவங்களோட சிரிச்சுட்டே பேசுகிறவங்களை வந்து ரொம்ப பிடிக்குதோ அப்படின்றது வந்து அங்கே தெரியுது இல்லைங்களா. ஏன்னா ஸ்ட்ரைட் ஃபேஸாக இருக்கும், ககா ககன்னு சிரிக்கிறவங்களை ஈஸியாக திஸ் கோட் அண்ட் proverb something like that but so many auto behind this lines appears in this what is that in the sirum bombay nambu sirikum penai nambavade abindru or code word adu tamilna kandupidichu actually so adu ella idli endu in the 80s to 90s la 90s to 2000 la nariya vandilla adu paakalam ipala vandu and word ku maridhipe illa avan poichu illa sir avangalukku thaniya pere vechirukkaru pona vaate kamal sir theliva kuduthaan ponaaru pediatrician sonnaru kurandi doctor mari sirichite usi kuthiruvaanga endra adu correct ah sonnaru ஒரு பூசி மொழிக்கு எடுத்து போற விதத்தையும் அந்த என்ன சொல்றது டீம் சொல்றதை வந்து கேட்டு அதை வந்து நாசத்தா செஞ்சுட்டு போகணுமேன்றதும் அவருடைய செயல்களில் வந்து புரிஞ்சுன்னு. ஏன்னா அவரவே சொல்லிட்டு வர, அதாவது அவர் பாலா பதில் சொல்றதுக்கு முன்னாடி யாராவது நிரூப் சண்டைக்காக போடுறேன்னு சொல்லிட்டு அதை வந்து கேம்ல காட்டுவாங்களா நிரூப் அப்படின்னு. அதே மாதிரி பாலா கிட்ட எப்படி எடுத்துட்டு வருவார், ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு வரும்போதே ஒரு ஹிண்ட் கொடுத்துருவாரு, ரிஃப்ளெக்ஸ்ல நீங்க கோவப்படலாம் பாலா ஆனா சாரி கேட்டிருக்கலாம்ல அப்படின்னு தான் எடுத்துட்டு. அப்போ வந்து மகார்னு வந்து டமால்னு தட்டி விட்டார வந்து அபிய தட்டி விட்ட வந்து எடுத்ததா இருக்கட்டும், நாலு முட்டையும் அனிதா வந்து எடுத்துக்கும் போது வந்து அதை வந்து எடுத்து என்ன சொல்றது அது பெரிய போங்காட்டம், அது ஆக்சுவலி பெரிய போங்காட்டம். அதாவது ஒருத்தவங்க எடுத்துட்டாங்க, நான் அவங்க தனியா வச்சிருந்தாங்க, நான் எடுத்தேன்னு அப்படியே வந்து பொய் சொன்னார், பச்சை பொய் சொன்னார்னு வச்சுக்காங்க இவ்வளவு கேமரா இருக்கும்போது, அது அவ்வளவு வந்து கேட்கவே மாட்டாங்கன்னா எனக்கு புரியவே இல்லை எனக்கு. அப்ப என்ன உங்க நீங்க என்ன நிறுவுறீங்க, பாலா வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பாக விளையாடிட்டு இருக்காரு, ஹீ இஸ் குட் அப்படின்னு சொல்றீங்களா, அப்ப இதெல்லாம் பண்றேன் அப்ப அதெல்லாம் வந்து என்ன, நீங்க இந்த கேள்விகள்லாம் மத்தவங்க கேட்கும்பொழுது இது இது வந்து அடிபட்டு போகுதுல. இன்னொரு விஷயம் இருக்கு, ஒருத்தர் ஒரு பையன் வந்து கிளம்புறேன் விட்டுடுங்க எனக்கு இது பிடிக்கல பிடிக்கலன்னு சொல்லிட்டே இருக்காப்ல, அந்த பையனுக்கு நீங்கள் வந்து அவ்வளோ சலோசனை பண்ணுறீங்க, இது அந்த பையனுக்கு நீங்கள் அவ்வளோ சலோசனை பண்ணுறீங்க, அங்கேயே இருப்பா உனக்கு வந்து கரெக்டாக வந்துடும். ஆனால் ஒரு விஷயத்தை கரெக்டாக கேட்டார், என்ன கேட்டார்னா, ஏம்பா எல்லாரும் 50 லட்சத்துக்காக வந்து விளாட்றாங்கன்னு சொன்னல, நீ நாளைக்கு வெளியில் போய் ஷோ பண்ணுறப்ப காசுக்கு இல்லாமல் வேலை செய்ய போகிற அப்படின்னு கேட்பாரு, நியாயமான கேள்வி. ஸோ இந்த மாதிரிலாம் பேசிபிள் பண்ணும்பொழுது இப்படியான விஷயங்களை பாலா பண்ணியிருக்காரு, அப்போ அந்த கேள்வி நீங்கள் கேட்கணும் இல்லையா, அப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, அவர் என்ன செஞ்சாலும் அதை வந்து சூப்பர் அப்படின்ற மாதிரி நீங்கள் நிறுவ முயற்சிக்கிறீங்களா என்ன எனக்கு தெரியவே இல்லை. அப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க, அவர் என்னவோ அடித்து பிடிச்சி என்னவோ பண்ணலாம், கீழே கிடந்த முட்டையை பொய் சொல்லி கூட எடுக்கலாம் என்னவோ பண்ணலாம், ஆனால் வந்து அவர் வந்து சிறப்பானவர் அப்படின்னு சொல்ல வரீங்களா, சொல்லுங்கள். அது ஒன்று.
இன்னொரு விஷயம் அழகா ஹேண்டில் பண்ணது இந்த விஷயத்தோட இது வந்து ஒரு ஒரு நெகட்டிவ்ன்ற பொழுது பாசிட்டிவா இன்னொரு விஷயம் அவர் ஹேண்டில் பண்ணது வந்து அந்த ட்ரோல் விஷயம். அனிதாவுடைய வீடியோ தான் அவர் மென்ஷன் பண்றாருன்னு நினைக்கிறேன். ட்ரோல் வந்து பண்ணாதீங்க, உள்ள இருக்கிறவங்களே இதை பாருங்க சண்டை போட்டுக்கிட்டாங்க அதுக்கப்புறம் சேர்ந்துக்கிறாங்க. நீங்க வந்து ட்ரோல் வந்து பண்றது வந்து அவங்க பேசின ஒரு வார்த்தையில இருந்து, ஏன்னா அது அழகா சொல்வார் நம்ம எல்லாருக்குமே இது நடக்குங்க, பேசின ஒரு வார்த்தையை பிடிச்சி வச்சுட்டு சண்டை போடுவாங்க. இது நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளாரே நடக்கும். நான்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு வார்த்தை கரெக்டா பிடிச்சிருவேன், அதாவது பெரிய சண்டை அது தப்பே நம்ம பேர்ல தான் இருக்கும்னு வச்சுக்கோங்க, ஆனால் கரெக்டாக இருக்கும், அப்படியே ஒரு சுச்சுவேஷனுக்காக வெயிட் பண்ணிட்டே இருப்போம், அமைதியாக இருப்பேன், டமால்னு ஒரு வார்த்தை ஒரு பிடிச்சிப்பேன், இல்லையே நீ இதை தானே சொன்னேன், இப்போ நீ இதை தானே மீன் பண்ணுற, வேறு எதுவுமே நீ சொல்லலையே, அதாவது போட்டேன் அத்தனை அம்பு புஷ்காயிடும்னு வச்சுக்கோங்களேன், அங்கே நான் வந்து என்ன எடுத்துகிட்டு வருவேன் அந்த வார்த்தையை எடுத்துகிட்டு வருவேன். இது எங்கனக்குள்ளே இருக்கிற ஒரு பழக்கம், அதை நிறைய இப்போ மாற்றிக்கிட்டு இருக்கோம், அப்போ மாற்றிட்டு இருக்கோம்லாம் விட அது தெரிஞ்சு போயிட்டுருக்கோம். என்ன பாவமா எமோஷன் ஓட்டிங்கா பின்னிடுவேன். ஸோ நானே தான் சொல்கிறேன்ல, ஸோ நம்மளே அதை வந்து மாற்றிக்க ட்ரை பண்ணாலும் நான் ஜாக்கி கிட்ட அது எனக்கு இன்னும் வந்து மாறவே இல்லை. மற்றவங்கள்ட்ட நான் நிறைய மாறி இருக்கிற விஷயங்கள் வேறு, பட் ஜாக்கி கிட்ட இருக்கு இல்லை என்கிட்ட மாறினா நல்லா இருக்காதுன்னு. அதே தான், அது மாற வேண்டிய அவசியம் இல்லைன்னு தோணிடுச்சு, நல்லா இருக்காதுங்கிறத விட நான் மாறணுங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஒரு தாட் ப்ராசஸ் அழகாக எடுத்துகிட்டு வருவார் சிம்பு, நம்ம எல்லாருக்குமே இருக்கும். அதனால சாதாரணமாக கேஷுவலாக ஒரு ஒரு வார்த்தை எல்லாரையும் மீறி வந்து பேசிடுறாங்க. நிரூப் வந்து ஜூலி கிட்ட பேசினாங்க இல்லையா, அந்த வார்த்தையுடனே அப்படியே அனிதாவுடைய ட்ரோலையும் வச்சுட்டு அவர் வந்து சொன்னார், ட்ரோல் வந்து பண்ணுங்க, அதாவது ஒரே வார்த்தையை பிடிச்சி வச்சுக்கிட்டு திரும்ப திரும்ப ட்ரோல் பண்றது வந்து அவங்கள விட நம்ம அதிகமா பகிர்றோம் அப்படிங்கிற ஒரு ஞாபகத்தை வச்சுக்கோங்க, அது ரொம்ப கேவலம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து சொன்னார்னு வச்சுக்கோங்களேன், நல்லா இருந்தது. அதன் பிறகுதான் வந்து அனிதா வந்து கலைப்பார், வாயே வலிக்குது அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்லுவாங்க. என்ன அனிதா பேசி பேசி தொண்டே இப்ப தொண்டை சரியாயிடுச்சா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்பாரு. கேட்டுட்டு என்ன சொல்வார்னா, ஒருவேளை அந்த இடத்துல பாலா இருந்திருந்தா வந்து கரெக்டா இருந்திருக்குமோ தொண்டை அப்படிங்கிற மாதிரி பாலாவை வச்சு கலாய்ப்பாருன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து உடனே பாவமா பேசுவாங்க. அதன் பிறகு வந்து அனிதா கிட்ட சுரேஷ் அவர்கள் வந்து பிரேக்ல பேசுவார். இந்த இடத்துல நம்ம அனிதாவை பத்தி இங்கேயே சொல்லிடுறேன் நான். ரெண்டு விஷயம் நோட் பண்ணது என்ன அப்படின்னா, ஒரு இது நம்ம அடிக்கடி செய்கிற தவறு. அனிதா வந்து என்ன செய்வாங்க, பிரேக்கில் சுரேஷ் வந்து சொல்வார், நான் வந்து பேசி தெரியாமல் படிச்சிருப்பேனா இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து அதை நிறுவ பார்ப்பாங்க. ஒரு சொல்வாரம்மா நீ சொன்னேன், உன் பேர் வெளியில் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் உன்னை இது பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது கூட அவங்க அதை ஒத்துக்க மாட்டாங்க. அவங்க திரும்ப கூட நான் பேசியிருந்தா அதை தப்புனா அங்கேயே எஸ்டிஆர் சொல்லியிருப்பாரு அப்படின்வாங்க. இல்லை அவங்க அவங்களை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம், அது எல்லாமே வந்து வெளியில் கிடைச்சி இருந்தா வச்சுக்காங்களேன், அவங்களுக்கு அனுபவங்களும் வாழ்க்கை அனுபவங்கள் தான் அவங்களுக்கு கற்றுக்கொடுவோம். ஏன்னா நம்ம சில விஷயங்கள் நம்ம சொல்லும்போது அது அவங்க அவங்களால ஏற்றுக்க முடியல. ஏன்னா இப்போ உதாரணத்துக்கு வந்து நீங்கள் எந்த அளவுக்கு விமர்சனங்களை வைக்கிறீங்களோ அதே மாதிரி தான் தாத்தா விமர்சனம் வச்சாங்க. நீங்கள் ஒன்றும் சும்மாலாம் இல்லை, நீங்கள் அவர் பேசுறதுக்கு நீங்களும் எதிரெதிரான விஷயங்களை நீங்கள் ரெண்டு பேருமே கருத்துக்களை பரிமாறிக்கிட்டு தான் இருக்கீங்க. அப்படின்னும்போது போகும்போது அவர் வந்து அம்மா அனிதா ஒன்றும் கவலைப்படாமல் ஒரு ஒரு இதெல்லாம் சபை நாகரிகம் சொல்லும்போது தேங்க்யூ தாத்தா தேங்க்ஸ் ஃபார் யுவர் விஷஸ் அப்படின்னு அந்த இடத்த கடந்து போகலாம், சும்மா இருங்க அப்படின்ற மாதிரி தட்டி விட்டே போவாங்க. நீ வந்து ஓம் ஃபிரான்ஸான்றா என்ன வந்து அனுப்பிட்டாங்க நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து பாலா கிட்ட, அதாவது ஒரு வாட்டி நீங்கள் வந்து ஒரு குழப்பத்தில் சொல்லலாம் ஏன் போகிறோன்னு ஒரு விஷயம் சொல்லலாம். இதே விஷயத்த நீங்கள் வீட்டை விட்டு வெளியே போகிறவர்களே அதை வந்து நீங்கள் நம்ம அம்மா பேசுறது வந்து எந்த வகையில் நியாயம்னு எனக்கு புரியவே இல்லை ஆக்சுவலி. ஸோ அதாவது அப்படி அதில் நிறைய குழப்பங்கள் இருக்குது, இவ்வளோ குழப்பங்களுக்கு அது எனக்கு என்ன, நான் அவங்க வெளியே போகும்போது ஒரே விஷயம் தான், ரொம்ப கிளவரான ரொம்ப யோசித்து விளையாடக்கூடிய ஒரு பெண். உதாரணத்துக்கு வந்து இந்த மூணு பேரில் யார் போகணும் போது அவங்க சர்வீஸ் போக மாட்டாங்கன்னு அவங்க, ஏன்னா அவன் இங்கேயே இருக்க போறான்றதுனால தான் நீங்கள் வந்து இருக்கிற மாதிரியான கேள்வி கேட்குறீங்கன்றாலும் ஆனால் என்னென்னா ஒரு விஷயத்தை பிடிச்சி வச்சுக்கிட்டு திரும்ப 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 அதுலேயே நீங்கள் வரும்பொழுது அது வந்து அயற்சி ஆகிடுது. இன்னொன்று இவங்க நல்ல வேலை இவங்க வெளியே போனாங்க இல்லைன்னு வச்சுக்காங்களேன், ஒன்றும் இல்லை. சிம்பு வந்து சொல்லார், ஏதோ வந்து எனக்கு ஏதோ புரிஞ்சிக்கிறதுக்கு வந்து தெரியல, ஆழம் பத்தல, டீப்பாக என்னால் புரிஞ்சிக்க தெரியல, என்ன அது என்ன ஆழம் நானும் பார்த்துறேன் அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்லுவார்னு வச்சுக்காங்களேன், டக்குன்னு பயந்துருவாங்க. இந்த குழப்பம் வந்து எல்லா இடத்துலையும் அவங்க ஓடிட்டே இருக்கும். ஆமாம், ஆக்சுவலாக அந்த விஷயத்தை சொல்லாமல் கூட கலந்துருக்கலாம், ஆனால் டீம் என்ன சொல்லிடுறேன் நீங்கள் சொல்லுங்கள் யார், அப்போ தான் வந்து அவங்க வந்து குழம்புவாங்க, அதுதான் நம்மளுக்கான ஃபுட்டேஜ். ஏன்னா யோசிச்சு பாருங்க, ஒருத்தவங்க வெளியில் போகிறாங்க அப்படின்னா வெளியில் போய் வீடியோ பார்த்து அனுப்புறது வந்து ஒரு 8 நிமிஷம் 9 நிமிஷம் வேலை. பட் அனிதா வெளியே போகிறதுக்கு அப்புறம், அதாவது அவங்க வெளியே போகிறாங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் ஒரு 30 நிமிஷம் ஃபுட்டேஜ் இருக்குது. ஆக்சுவலி என்னன்னா இவங்க பேசுறது கொள்றது ஏன் போகிறேன்னு தெரியல எதுக்கு போகிறேன்னு இந்த குழப்பங்கள் தான் நமக்கு வந்தாங்க ஃபுட்டேஜ் வச்சு, அதில் நம்மளுக்கு வந்து காமிச்சது ரொம்ப கம்மி ஆக்சுவலி. அப்போ எடிட்டிங் பண்ணி வந்தது இவ்வளோ அப்போ எவ்வளோ வந்து அவங்க பேசியிருப்பாங்க அப்படின்றது நம்மளால் உணர முடியுதுன்னு வச்சுக்காங்களேன். இவங்களுடைய பெரிய பிரச்சனையே என்னென்னா, நெருப்புக்காக விளையாடுறது தான், நெருப்புக்காக பேசுனது தான், நெருப்புக்காக வந்து ஒன்றும் இல்லை,
நெருப்பு வந்து நெருப்பு வந்து ஏண்டா பொண்ணை வந்து முன்னாடி வச்சு விளையாடுறேன்னு ஒரு வார்த்தை சொன்னதுக்கு வந்து அது அந்த ஏன்னா அவரோட அணி வந்து தாங்கியிருந்தாங்க எப்போ பார்த்தா உதவ வாங்கிட்டே இருக்கேன் ஏண்டா அவுட் இது வந்து ரொம்ப அதாவது பாலா வந்து அவ்வளோ யோகியெலாம் கிடையாது பாலா இந்த விஷயத்தில் ஒரு தப்பு செய்யலன்னு நான் சொல்கிறேன் ரொம்ப இயல்பாக சொன்ன வார்த்தை இவங்க பாலாவை வந்து கார்னர் பண்ணணும் அப்படின்றதுக்காக வந்து அவங்களுடைய பேர் அவங்களே கெடுத்துட்டாங்கன்னு நான் சொல்லுவேன் ஆக்சுவலி அதுதான் அவங்களுக்கு மிகப்பெரிய பின்னடைவே ஆக்சுவலி இன்னொன்று இவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா இந்த வாரத்தில் நான் எதுவுமே பேசலை எனக்கு இந்த வாரத்தை மட்டும் இல்லை மூன்று வாரங்கள் நான்கு வாரங்களுக்கு அதை தான் எடுத்துகிட்டு வந்து தான் வந்து ஓட்டுக்களே வரும்னு வச்சுக்காங்களேன் இதில் ரெண்டு விஷயம் நீங்கள் நல்லா நோட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அனிதாவுக்கிட்ட இது ஒரு விஷயம் அதாவது சுரேஷ் தாத்தாவும் அவங்க எதிரியாக தான் பார்ப்பாங்க நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா அந்த அறிவு இருந்திருக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு சுரேஷை வந்து அவங்களோட வீடியோலேயே வந்து அவங்க சொல்லுவாங்க போகிறப்ப வீடியோலேயே இதில் இந்த இந்த மாதிரி பேசுகிறப்ப நீங்கள் அவர் அவர் வந்து என்ன செய்வார் அப்படின்னா எது செஞ்சாலுமே தப்பு அவர் வந்து நமக்கு அவங்க எப்படி ஒரு மைண்ட் செட்னா அவர்னா நமக்கு எதிராக தான் ஏதோ ஒன்று ட்விஸ்ட் பண்ணுறாரு எதிராக தான் ட்விஸ்ட் பண்ணுறாருங்கிற ஒரு பயம் அவங்களுக்கு இருக்குது பாலா அதை அழகாக சொல்வார் அதாவது ஒருத்தருக்கு கெட்டதும் இருக்கும் நல்லதும் இருக்கும் எல்லாமே அவங்களுக்காக தான் கெட்டதாக தான் பண்ணுறாங்க அப்படிங்கிறத அவங்க யோசிக்கக்கூடாது அவன் வந்து நல்லவனாகவும் மாறியிருப்பான் நல்லவங்களும் சில நேரங்களில் கெட்டது பண்ணலாம் அப்படிங்கிறத அவங்க யோசிக்கணும்னு சொல்லிட்டு பாலா சொல்வார் நல்லா நோட் பண்ணிக்கங்க எனக்கு இது புரியலைங்க எனக்கு தெரியலைங்க இந்த கேம்னு சொல்கிற தாமரை வந்து நிரூபிக்கிட்ட அழகாக சொல்லுவாங்க தம்பி அந்த நீ பேச விட உன்னை பேச விடணும் நீ பேச வேண்டிய இடங்கள்ல கூட உனக்கு வாய்ப்பு கிடைக்காம அந்த பொண்ணு பேசிக்கிட்டே இருந்தது இன்னும் பேச முடியாது அதுவும் ஒரு பின்னடைவு அதனால அவர் வந்து முன்னிறுத்தி அவர் வந்து விளையாடினார்னு வச்சுக்காங்க அனிதாவை இதுல வந்து பாலாவுக்கு பெரும் குறைச்சலே வந்து அனிதா தான் அனிதா இருக்கிற வரலையும் இன்னும் வந்து நம்மள டேமேஜ் பண்ணுவாங்கன்ற பயம் அவருக்கு நிறையவே உண்டு அதனால அவர் இந்த எஃப்ஐஆர் மேட்டர் திரும்ப 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 எடுத்து வந்து எதெல்லாம் சொன்னா அவங்க டிஸ்ட் ஆகும் அந்த விஷயங்களை தொடர்ந்து சொல்லிட்டே இருந்தாரு ஆனா அவர் சொல்லிட்டு சிரிச்சுட்டு போயிடுவார் கேஷுவலாக எடுத்துகிட்டு போயிடுவார் இவங்க அதே விஷயத்தை திரும்ப திரும்ப எல்லாத்தையும் குழப்பி குழப்பி ஒன்றுலேருந்து கடைசி வரலையும் ஒன்றுலேருந்து கடைசி வரலையும் எட்டு வந்தது தான் இவங்களுடைய மிகப்பெரிய மைனஸ் இப்போ உதாரணத்துக்கு இதில் நான் முன்னாடியே சொன்னது தான் அனிதாவும் பாலாவும் வெளியிலேருந்தே ஃப்ரெண்ட்ஸு ஃபோர்த் சீசன்லேருந்தே ஃப்ரெண்ட்ஸு வெளியில் வந்து நிறைய விஷயங்களை சப்போர்ட்டாக இருந்தவங்க உள்ளார வந்தப்பறம் அவங்க வந்து டக்குன்னு தடம் மாதிரி அவங்க வந்து தாமரை பக்கம் போயிட்டார் இப்போ அதனால தான் அவங்க சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட்டில் வந்து நான் வீக்கில் வந்து ஹார்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த ஹார்ட்டை எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் தான் வந்து நெருப்பு கிட்ட கொடுத்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ அவங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன் நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நினைக்கிற ஒரு ஆள் திடீர்னு வந்து அவங்க இன்னொருத்தவங்க இம்பார்ட்டன்ட் கொடுக்கும்போது நீங்கள் என்ன செய்வீங்க நீங்கள் சொல்லுங்கள் சரி இங்கே இம்பார்ட்டன்ட் கொடுக்குறப்போ வந்து நான் மாறுவேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது ஆனால் அவங்க இம்பார்ட்டன்ட் கொடுத்ததை பற்றி மட்டும் பாலாட்ட பேச மாட்டாங்க அதாவது இப்போ நான் எனக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டே கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆள் வேறு ஒருத்தருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்கன்னா ஒன்று அவங்களோட நான் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும்னு ட்ரை பண்ணுவேன் ஏன்னா அவ எனக்கு ரொம்ப பிடிச்சாலும் அவங்கள வேற ஒருத்தருக்கு பிடிக்குது அப்படின்போது நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா அவங்க தாமரை கிட்ட ஃப்ரெண்ட்லியா இருக்கணும்னு தான் ட்ரை பண்ணுவாங்க ஆனா அவங்க பண்ண தப்பு என்ன அப்படின்னா ரெண்டு விஷயம் ஒண்ணு நிருப்பு கதையை வந்து தாத்தா உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத நான் சொல்றேன் இது அந்த கதையை விட்டுடுங்க உங்களுக்கு என்ன தோணுன்றதான் சொன்னேன் இப்ப நீ உங்களுக்கு தோணுனா எனக்கு தோன்றதை நான் சொல்லுவேன் இல்ல எனக்கு தோணுது என்ன அப்படின்னா ரெண்டு விஷயம் தான் ஒண்ணு நான் உங்களை எனக்கு ஃப்ரெண்டா கிரியாரி என்ன பண்ணுவீங்க கண்டிப்பா வந்து எனக்கு கோவம் வரும் கோவம் வரும் ஆமா ரைட் கோவம் வரும் இந்த கோவம் வரும் ஒண்ணு நீங்க அதை வெளிப்படையா அவங்ககிட்ட எதிராக பேசுவேன் இல்லைன்னா நீங்க பேசாம அதை விட்டு நகர்ந்துருவீங்க இதுதானே ரெண்டுல ஏதாவது இதான் நடக்கும் ஆமா இதேதான் நானும் செய்வேன் இதுதான் வந்து எல்லாரும் செய்வாங்க என்னை விட ஒரு ஒரு இடத்துல உனக்கு சந்தோஷம் அதிகமா இருக்கா என்னை விட இன்னொரு இடத்துல இம்பார்ட்டன் ப்ரியாரிட்டி முக்கியமா கொடுக்குறியா எல்லாத்தையுமே என்ஜாய் அவ்வளவுதான் அவ்வளவுதான் எப்போ உனக்கான இம்பார்ட்டண்ட்டும் உனக்கான ப்ரியாரிட்டியும் கம்மி ஆகுதோ அப்போ நீ அங்கே வேலையே வேலைக்கே ஆகலைன்னு அர்த்தம் நீ அப்போ நீ வந்து வீணாக போய் அந்த முட்டி மோதம் தான் வந்து அனிதாவுடைய மிகப்பெரிய பின்னடைவு நான் சொல்கிறேன் அதை முட்டி மோதாமல் ரைட் அவர் அங்கே கம்ஃபர்ட்டாக இருக்காரு அது அவர் ரொம்ப சந்தோஷம் கொடுக்குது ஜாலியாக இருக்காங்க பேசிகிட்டு இருக்காங்க என்ஜாய் நீ இங்கே என்ன பண்ணியிருக்கணும் உன் கேம் விளையாடிருக்கணும் அதே நேரத்தில் நெருப்புக்காக பேசாமல் நம்ம எதுக்காக வந்திருக்கோம் நாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம் நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வருதா அப்படின்னு நீங்கள் அதாவது ஒன்றும் இல்லை சிம்பிள் விஷயம் ஒன்றாவது பாயிண்ட்டுக்கு நின்று பேசுனீங்க பார்த்தீங்களா அது உங்களுக்காக பேசியிருந்தா அது வந்து அது வந்து பாலாவே சொல்லுவார் ஒன்றாவது பாயிண்ட்டில் நின்றுக்கு வந்து அவங்க அவங்களுக்காக பேசினா நானே சந்தோஷப்பட்டிருப்பேன் அவங்க என்னுடைய மிஸ்டேக்ஸ் எடுத்து வந்து எனக்கு டீக்ரேட் பண்ணலான்னு எனக்கு ஆக உங்களுக்கான பொசிஷன்ஸ் என்ன ஆயிடுச்சுன்னா உங்களுக்கான ப்ரியாரிட்டியும் உங்களுக்கான இம்பார்ட்டண்ட்டும் போன சீசனில் கொடுத்தேன் ஏன் இந்த சீசனில் கொடுக்கலன்றதான் உங்களுடைய பிரச்சனையே ஸோ அதனுடைய வெளிப்பாடாக நீங்கள் கத்த ஆரம்பித்ததும் அதற்காக ஜோடி சேர்ந்ததும் டெவில் இன் த மைண்டுன்னு சொல்லுவாங்க எம்டி ஸ்பேஸ் டெவில் இன் த மைண்ட் அப்படின்வாங்க அந்த மாதிரி வந்து இந்த மாதிரியான இதில் வந்து மைண்டில் வந்து உக்காந்தது தான் நீங்கள் வந்து அவங்கள வந்து காலி பண்ணணும்னே யோசிச்சது தான் அவங்களுடைய மிகப்பெரிய பின்னடைவு அதுதான் அங்கே மேட்ரு ஓகே தட்ஸ் இட் எஸ் ஸோ
இது நீங்க எல்லா பாயிண்டுமே கவர் பண்ணிட்டீங்க. சோ இதுல அதுக்கப்புறம் ஒண்ணு இல்ல, இவ்வளவுதான். இதுதான் மேட்டர். இதுல அதுக்கப்புறம் இந்த சின்ன சின்ன விஷயங்கள் என்ன அப்படின்னா, தாமரை வந்து பாத்தீங்க அப்படின்னா, நிருப்பு இந்த மாதிரி சண்டை போட்ட உடனே தாமரையும் பாலாவும் பேசிப்பாங்க. இப்ப பாலா வந்து சொல்வாரு, யாராவது போய் அப்படி அடிப்பாங்களாக்கா மனசுல வச்சுட்டு, உடனே தாமரை யாரும் சோஷியல் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆமாப்பா பார்த்தப்ப எனக்கே தெரிஞ்சுதுராது, நீ வந்து வேணும்ட்டே செய்யல, என்கிட்டதான் நீ கூட வந்து சொன்னிய அப்படின்னு சொல்லி. இன்னொன்னு அனிதாவுக்கு இன்னொரு விஷயமும் சொல்றேன். இப்ப பாலா வந்து இது மாதிரி பேசுறாருல, பாலா நிறைய ஆட்கள் சம்பாரிச்சு வச்சிருக்காரு. நீங்க நிருப்பை தவிர வேற யார சம்பாரிச்சு வச்சிருக்கீங்க? ஒண்ணு. ரெண்டாவது இதுல பிரச்சனையே அதுதான், நீங்க நிருப்புக்காக சண்டை போல, அதே நிருப்பு உங்களுக்காக நின்னதே கிடையாதுன்றதான் மேட்ரு. சாதாரணமா எச்சு துப்புன மேட்டர்ல கூட பாருதா, நீ தான் எச்சு துப்புனா அவங்க வந்து கேக்குறேன், நீ பதில் சொல்லிட்டு நான் வர்றாரு. நீங்க யாருக்காக நிக்கிறீங்கன்றதும் ஒண்ணு, நீங்க உங்களுக்காக ஒருத்தவங்க நின்னாங்கன்னா நீங்க நிக்க நின்னா கூட பரவாயில்ல. ஒரு மாயைக்காக யாரோ ஒருத்தவங்களை காலி பண்ணுன்றதுக்காக இங்க வந்து நின்னது குத்தம் இவங்களுடைய மிகப்பெரிய பின்னடைவுக்கு மிக முக்கிய காரணம் சொல்லுவேன். கண்டிப்பா அதுதான் மேட்டர். அதை இந்த இடத்துல சொல்ல நினைச்சேன். அதே மாதிரி வந்து இன்னொரு விஷயம், தாத்தா மாட்டுவாரு, இவர் அவர் வாயாலே அவர் மாட்டுவாருன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல அந்த வீடியோ போட்டு காமிச்சிட்டாங்கல்ல, வீடியோ போட்டு காமிச்சதுக்கப்புறம் தாத்தா பேசிட்டு போவார். வீடியோவை போட்டு காமிச்சு சண்டே உருவாக்கிட்டாங்களா சந்தோஷமா இவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி பேசுவார். சூப்பராக அந்த இடத்துல எஸ்டிஆர் ஹேண்டில் பண்ணார். இந்த வேலையை என்கிட்ட வச்சுக்காதீங்க, இந்த வீடியோவை போட்டு தான் அந்த வீட்டுக்குள்ளார சண்டை வர முடியும்ன்ற அவசியம் எனக்கு கிடையாது. நான் வேணா வந்து உங்களுக்கு வேற வீடியோ போட்டு காட்டவா அப்படின்னு, நான் வந்து பாத்ரூம்ல அழுதுதானே தம்பி அப்படி எல்லாம் வந்து கெஞ்சுவாருன்னு வச்சுக்கோங்க. அது நல்லா இருந்தது. அதே மாதிரி அந்த முட்டை திருடுற டாஸ்க் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கான வீடியோ கட் பண்ணது சூப்பரா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி தாத்தா வந்து அட்வைஸ் பண்றப்ப வந்து ஜூலி தூங்குவாங்க, சுருதி தூங்குவாங்க. அவர் ஆக்சுவலா சுருதியை பாக்கலன்னு நினைக்கிறேன். அந்த விஷயம் ரொம்ப ஜாலியா எடுத்து போனாங்க. இதுல ஒரு விஷயம் கவனிக்கணும், கமல் சார் இருந்தாருன்னா புக்கு சொல்றது, அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி போகுமா, ரெண்டு நாள்ல பிரிச்சு விடுவாங்க. இங்க ஒரே பயங்கரமா டாஸ்கா தான் வச்சுக்கிட்டே இருக்காங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கோழி கழுகு டாஸ்க், இந்த வீட்டுல உங்களுக்கு கோழி யாரு கழுகு யாரு அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் வந்து பேசுவாங்க. அதில் வந்து அபிராமி அழுதுருவாங்க, ஏன்னா அவங்க அழவே மாட்டேன் கிளிசரனே கிடையாது அப்படின்னு சொன்ன அபிராமி அழ வச்சிருவாங்க. ஏன்னா வந்து அவங்களுக்கு அவங்க அம்மா ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னும் பொழுது, இங்கே நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா அபிராமிக்கும் தாமரைக்கும் செட்டே ஆகாமல் இருந்தது. எப்போ பாலாவுக்கும் தாமரைக்கும் செட் ஆகுதோ, ஜூலியா இருக்கட்டும் அனிதா வந்து பாலாவை இது பண்ணணுங்கிறதுக்காகவே வந்து எல்லாத்த விட நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா ஸ்ருதி வந்து தாமரைக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏன் இதை யோசிச்சு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த சப்போர்ட் பண்ணி சாதாரணமா இருந்தா என்ன நீங்க வெளில அனுப்ப மாட்டீங்கல்ல அப்படிங்கிற மாதிரியான எண்ணம் எல்லாருக்குமே இருந்தாலும் வச்சுக்கோங்களேன். ஸ்ட்ராங் கண்டஸ்டன்டா வந்து பாலா அண்ட் தாமரை ரெண்டு பேருமே இருக்காங்க. அவங்க ஏதோ ஒரு வகையில சேவ் ஆகிட்டே இருக்காங்க, மக்கள் அவங்களுக்கு ஓட்டு போட்டு இருக்காங்க அப்படின்னும் போது, இவங்க அவங்க கிட்ட ஏன் வீணா எதிர்த்து நம்மளையா இன்னைக்கு போறப்ப கூட அனிதா தான் சொன்னாங்க, நான் வந்து சத்தம் போடாம இருந்தா நான் கம்மிழுந்து போம் போல இருக்கேன்ட்டு. திரும்பவும் சொல்றதுதான், நீங்க சத்தம் போடலாம், உங்களுக்கான விஷயத்துக்கு சத்தம் போட பிரச்சனை இல்லை. இதுதான் வந்து ஜூலிக்கும் நடந்தது, இதுவும் நடந்தது. ஆனா ஜூலி கிட்ட வந்து அவர் வந்து எமோஷனலா பேசிட்டு போறாரு பாலா, அந்த மாதிரி இவங்க கிட்ட எமோஷனலா பேசினா கூட இவங்களுக்கான அந்த ஹைப் வந்திருக்கும். இன்னொரு விஷயம் இருக்கு, இவங்க விளையாட்டா பேசின ஒரு விஷயத்த குடும்ப பெண் அப்புறம் இந்த விஷயத்தை பேசலாமா மாதிரி நிறைய பேர் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அதை வந்து மக்கள் மத்தியில் வந்து பாருங்க ஒரு குடும்ப பெண் இப்படி பேசலாமா அப்படின்ற அளவுக்கு போனாங்கன்னு வச்சுக்காங்களேன். ஸோ அது வந்து அது என்ன சொல்றது, என்ன பொறுத்தவரையிலும் பெண்ணுரிமை பேசிட்டு இப்படி எல்லாம் பேசலாமா அப்படின்ற அளவுக்கு எதுக்கு எதோட சேர்க்கிறது. அதுதான் மேட்டர். இன்னொரு ஒரு பெரிய விஷயம் இருக்கு அனிதாவுடைய விஷயம், அதையும் இப்ப பேசும்போதே வந்து சொல்லலாம்னா, அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், தாமரை போகும்போது சொல்லுவாங்க இனிமே நான் யார் கூடப்பா படுத்துக்குவேன், உங்களுக்கு உங்க கவலை அப்படின்னு. இது வந்து ரொம்ப 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 தவறான ஒரு விஷயம். நீங்க என்னதான் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருந்தா கூட என்ன, ஆமா இல்லக்கா இனிமே யாராவது, அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அக்கா யாராவது அவங்களோட படுத்துக்கங்க, ஏன்னா நீங்க தனியா இருக்கீங்கிறதுக்காக தான் தாமரை வந்து உங்களோட படுக்கவே ஆரம்பிச்சாங்க. அவங்க வந்து இது சொல்லவே சொல்லுவாங்க. இல்ல இன்னொரு விஷயமும் சொல்றேன், பாலாவுக்கு சாப்பாடு ஊட்டி வாயை தொடச்சுடுவாங்கன்னு சொன்னது மாதிரி நிறைய பேர் கமெண்ட் போட்டாங்க. எல்லாருமே அவங்க ஊட்டி விடுறாங்க பாத்துக்கிறாங்க அந்த விஷயத்துல, அக்ரிட். ஏன்னா அவங்க வந்து போன சீசன்ல வந்து பாயசம் கொடுக்கறாங்க எல்லாரும் அதே மாதிரி. இன்னொரு விஷயம் அனிதா கிட்ட நோட் பண்ணது என்னன்னா, ரொம்ப க்ளோஸ் சுருதி, ஏய் நிருப்பு எங்க ஒளிச்சு வச்சிருப்பான்னு என்கிட்ட வந்து கேக்குறேன், நானும் அவன் ஒளிச்சு வைக்க சொல்றேன். இதுதான் உங்களுடைய பெரிய மைனஸ். நீங்க ஒருத்தர பிடிக்கிறது வேற, ஒரு விஷயத்துக்கு நியாயமா ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் பேசுறது வேற, எரிஞ்சு விழுறது வேற, உங்களுடைய இயலாமை இன்னொருத்தங்க மேல திணிக்கிறது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. நீங்க ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா ஒரு விஷயம் வந்து எனக்கு பிடிக்கல, ஆமா எனக்கு பிடிக்கல,
தட்ஸ் இட் அப்படின்னு நகர்ந்து வேற. ஸோ ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்கிறது வேற, அதை வந்து நீங்க வந்து இயலாமையினுடைய வெளிப்பாடு தான் அதை பாக்குறேன் நிறைய இடங்கள்ல. ஏன்னா இன்னைக்கு நீங்க வந்து தாமரைக்கு வந்து அவங்க சொல்லும் பொழுது உங்களோட உனக்கு நீ இருக்கிற நான் போறேன்ற மாதிரி தான் பேசுறாங்க. போகும்போது ஒரு கிரேஸ் மூமெண்டா போகணும், நீங்க ஆயிரம் தவறு பண்ணிருக்கலாம், போகும்போது எல்லாருமே வந்து ஒரு ஒரு ஜாலி பண்ணிட்டு போற மாதிரி பேசணும். உங்க இயலாமையை போட்டுருது, அது மட்டும் இல்லை நான் எதுக்கு போறேன் எதுக்கு போறேன் எதுக்கு போறேன் எதுக்கு போறேன்ற ஒரு கேள்வியை போயாச்சு, முடிஞ்சு போச்சு, வாங்கன்னு சொல்லியாச்சு. அதன் பிறகு அங்கிருந்து போகும்போது ரொம்ப கெத்தா ரொம்ப இதுவாக போயிருந்தா அது ரொம்ப நல்லா இருந்திருக்கும். அதுதான் உங்களுடைய மிகப்பெரிய பின்னாடி. அடுத்து சொல்லுங்க. ஓகே, அதுக்கப்புறம் வந்து டாஸ்க் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரெஸ்லிங் டாஸ்க் ஒன்று வைப்பாங்க, அது பிறகு இந்த கோழி கழுகு டாஸ்க் ஒன்று வச்சாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து சேவ் பண்றதுக்காக ரெண்டு முட்டைகளை எடுத்துட்டு வருவாங்க, அந்த முட்டைகளை வந்து உடச்சு அதுல இருந்து விஷயத்தை எடுக்கணும். அதான் சொல்ல வந்த, அதாவது பாலா முட்டையை உடைக்க போறாரு, அவர் வந்து அவர் ஸ்டைல உடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். அப்ப வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இதை இப்படி திறந்து எடுக்கணும்ப்பா அப்படின்னு தாமரை சொல்லுவாங்க. ஏன் இருங்கயா, அவன் அவனோட மெமரிஸை ரீகலெக்ட் பண்ணுறதுக்காக தான் அவன் அப்படி பண்ணுறான் அப்படின்ற மாதிரி அபி சொல்லி அவங்கள வந்து இது பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி அவங்க வந்து கோழி டாஸ்க் அப்பவும் கூட பாலா தான் என்ன ப்ரொடெக்ட் பண்ணுறான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து சொல்லியே தான் வந்து அந்த செய்வாங்க. சொல்லணும், அனிதாவுக்கு ஒரு பெரிய கவலை வந்து எஃப்ஓஆர்னு ஒரு விஷயத்தை வந்து பாலா எடுத்துட்டு வந்த போது யாருமே தனக்காக கேட்கல அப்படின்னா அப்படியான ஆட்களை உருவாக்குறது அவங்களுடைய வேலை. அதே தான், அதுதான் அங்கே ஜெயிக்கிறது, அதுதான் அங்கே வந்து அந்த வீட்டில் வந்து நடக்கிற விஷயம். நீங்கள் சாதாரணமாக கேட்ட கேள்வியே வந்து நான் எதுக்கு ஏன் கிட்ட எதுக்கு அவங்க சொல்லிட்டு மறைச்சுக்க போகிறான்னு எரிஞ்சு அப்புறம் எப்படி உங்ககிட்ட உங்ககிட்ட வந்து பேசுவாங்க. சுருதிக்கு வர வழி இல்லாமல் இவங்க கூட நட்பு பாராட்டான், இன்னும் அவங்க இவங்க நட்பு பாராட்டுற எல்லா இடத்துலையுமே ஒரு சந்தேகம் இருக்கும். இவங்க இதுக்கு தான் பேசுகிறாங்க அதுக்கு பேசுகிறாங்களன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். அப்பப்போ ஒரு ஆட்டிடியூட் வந்து முன்னாடி வந்துடும். எங்கேயுமே ஒரு சில இடங்களில் அவங்களுக்கு கைண்ட்னஸே இருக்காது ஆக்சுவலி. அதுவும் அவங்களுடைய பின்னாடி இதில் இதெல்லாம் இவ்வளோ ஏன் பேசுகிறோன்னா ரொம்ப ஸ்மார்ட்டான ஒரு பொண்ணு. ஏன் சதீஷ் போக மாட்டான்றதுக்கு சொன்னது தான் அங்கே மேட்ரே. நாங்கள் மூணு பேரை சதீஷ் போக வாய்ப்பு இல்லை, ஏன்னா அடுத்தது இருக்க போனாப்பில், அதனால தான் நீங்கள் வந்து அவருக்கு வந்து பெரிய சப்போர்ட் பண்ணுறீங்கன்றதெல்லாம் வந்து சான்ஸே கிடையாது. பட் எல்லாம் இருந்து என்ன பிரயோஜனம், கிளம்புறப்ப தாமரை பிடிக்காதவங்க தான். பட் அவங்க என்ன சொல்றாங்க, இனிமேல் நான் யார் கூட பாப்பா படுத்துக்குவேன் அப்படின்றாங்க. இல்ல இதுல அந்த இடத்துல நீங்க சொல்லிட்டீங்க ஓபனா, ஆனா நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா தான் அவங்க தாமரை பேசிட்டு ஆளு கிடையாது, வார்த்தை மாட்டிப்பாங்க மாட்டிப்பாங்கன்றத விட சிரிப்பாங்க அழுவாங்க. என் தம்பி வந்தாங்க போ, இல்ல இல்ல அதுக்கு முன்னாடி என்ன இல்ல சார், இப்ப அந்த எஸ்டியாட பத்தி நான் பேசினா உங்களை பத்தி நான் பாசிட்டிவா தான் பேசினா கொண்டா அப்படி எல்லாம் பேசும்போது பாத்தீங்கன்னா தாமரோட சைடு நக்கல் பார்த்து ஒரு சிரிப்பு சிரிப்பாங்க ஆக்சுவலி. புரிதுங்களா, எல்லாருமே அப்படிதான், அதை மாட்டுக்கிறது இல்ல. ஆனா அவங்க அப்படிப்பட்டு பேசும்போது உங்ககிட்ட எப்படி பேசினாங்க, அவங்க கண்ணை துறச்சிட்டு வந்து இதுதான் உலகம், இதுதான் இது இதுதான் தரிசனம். இங்க ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா நீங்க சொல்ற மாதிரி ஸ்ட்ரெயிட் மரங்கள் தான் ட்ரீஸ் ஆர் ஆல்வேஸ் கட் ஃபர்ஸ்ட் அப்படிங்கறாங்க. இங்க ஸ்ட்ரெயிட் ட்ரீஸா நீங்க இருக்குறது கூட பிரச்சனை இல்ல, ஸ்ட்ரெயிட் ட்ரீஸா இருந்து ஆல்வேஸ் யூ ஆர் கரெக்ட் அப்படினா பிரச்சனை கிடையாது. ஆல்வேஸ் டாக் ஃபார் யுவர் செல்ஃப்னா கரெக்ட் கிடையாது. நீங்க ஸ்ட்ரெயிட்டியா இருந்துகிட்டு நிருப்புக்காக பேசுறீங்க, ஸ்ட்ரெயிட்டியா இருக்கே அப்படிங்கற ஒரே காரணத்துக்காக ரொம்ப நட்பா சிங்கியே வந்து எரிஞ்சு வரீங்க. அதுதாங்க மேட்டர் ஆக்சுவலி. இதெல்லாம் உதாரணங்களுக்காக சொல்றது ரைட். சோ இதெல்லாம் முடிஞ்சிச்சு. இதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து இந்த சேவ் பண்ணப்பட்ட ஒரு விஷயம் அதன் பிறகு யாருக்கு ரெக்க கொடுங்க அப்படிங்கற மாதிரியான விஷயம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே சுரேஷ் தாத்தாவுக்கு தான் ரெக்கையை வந்து கொடுக்கணும், ஏன்னா அவருக்கு ஒரு ரெக்கை இருந்தா போதும், ரொம்ப அவர் வந்து பறக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும், சதீஷ்க்கு வந்து ரெக்க வேணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து சொல்லுவாங்க, சுருதிக்கு வேணும்னு வாங்க. இந்த சதீஷையும் ஒரு அப்படியே பாத்துரலாம். இந்த இடத்துல சதீஷ்க்கு வந்து நிறைய விஷயங்களை வந்து எஸ்டிஆர் பேசுவார் திரும்ப 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 திரும்ப. இல்லடா தம்பி, நான் வந்து உனக்காக இப்படி இருக்கேன், நீ வந்து எப்படி இருக்கணும் வெளியில எல்லாம் சொல்லும் பொழுது கூட அவர் பாத்தீங்கன்னா எனக்கு இங்க இருக்கிறது பிடிக்கலண்ணா, இது ஒரு இந்த கேம் எனக்கு செட் ஆகல, இந்த கேம்ல இருக்கிறதுக்கு நான் தகுதியானவன் இல்ல அப்படிங்கிற ஒரு விஷயங்கள்லாம் பேசிட்டு இப்படி ஒரு ஆளை அங்கேயே இருக்க அனுப்பிக்கிறேன் சொல்றது. அவங்க நிறைய பேசுறாங்கன்றது வேற, ஆனா இதை விட அதிகமா இருக்கணும்னு நினைக்கிறவங்க நீங்க அனுப்புறீங்க, அந்த வீட்லயே வந்து வீட்டை விட்டு போன நினைக்கிறவங்க வச்சிட்டு இருக்கீங்க, அதுக்கு வந்து நீங்க வந்து சப்போர்ட் எல்லாம் கட்டிட்டு இருக்கீங்க. அதேதான், அதுக்கப்புறம் சதீஷும் சேவ் ஆயிடுவாருன்னு வச்சுக்கோங்களா. அதன் பிறகு நாமினேஷன்ல வந்து ஸ்ருதியோடைய பயம் வந்து உண்மையிலேயே நல்லாவே தெரியும். அந்த ஒரு ஒரு அழுகை வந்து ரொம்ப அழகா அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, நான் எல்லாம் பண்ணிருக்கேன் ஆனாலும் அப்படின்னும் பொழுது அந்த தன்னோட அம்மாக்கான ஒரு விஷயத்த நான் வந்து அந்த இடத்துல பண்ணணும் அப்படின்றதெல்லாம் சொல்லும்பொழுது நல்லா இருந்தது. அதே தான் அனிதாவும் வருவாங்க. அனிதா வந்து அந்த இடத்துல தான் இப்பவும் சொல்றதா, நீங்க நிறைய அதை பத்தி சொல்லிட்டீங்க, ஏன் போறோம் அப்படிங்கறது மட்டும்தான் அவங்களுக்கு, அந்த எங்க நம்ம கால்குலேஷனை மிஸ் பண்ணோங்கிறத மட்டும்தான் யோசிப்பாங்களே தவிர்த்து. அவங்க 85 நாள் இருந்தது வந்து ரீகால் பண்ணிட்டு வராங்க. நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லுவேன், எப்போ நீங்கள் வந்து ஆரிக்கான ஒரு கிஃப்ட் ஒன்று கொடுத்தீங்களோ அப்பயே உங்களுடைய அந்த பெயர் வந்து ரொம்ப டேமேஜ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஃபோர்த் சீசனில். ஸோ அதை ரீகலெக்ட் பண்ணுறது இங்கே வரும்போது திரும்பவும் உங்களுக்கான விஷயங்களோ உங்களுக்கான விஷயங்களோ பேசாமல் நீங்கள் நெருப்புக்காக பேசுகிறதும், நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து உங்கள் கூட பேசினவங்க வந்து பழகாமல் நம்ம கூட இல்லாமல் போயிட்டாங்களேன்ற ஆதங்கத்தில் நீங்கள் செஞ்ச விஷயங்கள் தான் அதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பின்னடைவாக பார்க்கணும். ஒன்று அது ரம்யா வந்து கரெக்டாக அதோட முடிச்சுக்கிறேன் நான். ரம்யா வந்து ரொம்ப அழகாக சொல்லுவாங்க, அவங்க கிளம்பிடுவாங்க அனிதா எஸ்டிஆர் கேட்குறப்போ அவங்க திரும்ப ஏன் போகிறேன்னே தெரிலனா, அப்போ பேசக்கூடாது அப்போ பேசணுமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்துலேயே தான் போவாங்க. அவர் ரொம்ப அழகாக சொல்லி அனுப்புவார், அனிதா இது வந்து இந்த கேம், இன்னையோட நீங்களும் அதுக்கப்புறம் வேற ஆள்,
யாரோ எழுதுறத வந்து பத்தி நீங்க ஏன் கவலைப்படுறீங்க, எழுதுறவங்களுக்கே இல்லைன்ற எல்லா விஷயத்தையும் தான் சொல்லி அனுப்புவாரு. வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அவங்க எல்லாமே கரெக்டாக அட்வைஸ் பண்ணி முடிப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதில் ரம்யா அவங்க போனதுக்கப்புறம் முடிச்சுடுவாங்க, போயிட்டாங்க, போனதுக்கப்புறம் பாலா எழுத்திருக்க வேணாம்ல போறப்ப, ஏன்னா உன்னாலதான் நான் போறேன்னு சொல்லக்கூடாது இல்ல அவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பேசிக் திங்ஸ் தான் அவங்க வந்து அடிபட்டு போதும் அவங்க கிட்ட வச்சுக்காங்க. அதே போல ரம்யாவுக்கான இன்னொரு விஷயம், ரம்யா அழகா சொல்லுவாங்க, போயாச்சு நாமினேட் ஆகி வெளில போயிடும், ஏன் போறோங்கிறத பத்தியே தான் அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. அது போய் வீடியோவை பார்த்தா தெரிஞ்சிட போகுது, அதையே அவங்க யோசிச்சுக்கிறாங்கன்னே தெரியல. அவங்க ஏன் அதை இவ்வளோ யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. எட்டு அதை நீங்க சொன்ன மாதிரி 8 நிமிஷம் அதை அப்பதான் சதீஷ் சொல்லுவாரு அந்த விஷயத்தையும் அப்படி சொல்லிடுறேன். அவங்க என்கிட்ட பேசுறதுக்கு நிறைய அவங்க வந்து வராங்கன்னு நான் நினைச்சுப்பேன், பேசி 2 நிமிஷம் கழிச்சு அவங்க என்ன கேட்பாங்க, ப்ரோமோ என்ன பார்த்துட்டு வந்தேன் அப்படின்வாங்க. இது வந்து எனக்கு 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 எல்லாருமே கேட்பாங்க தான், எல்லாருக்குமே ஒரு ஆர்வம் இருக்கும். வெளியில் என்னை பற்றி என்ன நினைப்பாங்கன்னு ஒரு தடவை கேட்டால் பிரச்சனை இல்லை, அந்த ப்ரோமோவில் நீ என்ன பார்த்துட்டு வந்த, அதுக்கப்புறம் என்ன பார்த்துட்டு வந்தேங்கிறத பற்றி மட்டுமே தான் என்கிட்ட பேசுறதுக்கே வருவாங்க. அதனால தான் என்னால் அவங்களோட வந்து கலக்க முடியல அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சதீஷ் சொல்வார். இந்த இடங்களில் தான் அவங்க வந்து லேக் ஆகிட்டாங்க அப்படிங்கிறதும் இன்னொரு விஷயம். இப்போ இது வந்து எல்லாருக்குமான செய்தி, இது ஆக்சுவலி அனிதா மூலமாக சொல்லக்கூடிய விஷயம். உங்களுக்கு வந்து 1000 வெளிப்படைத்தன்மைகள் இருக்கலாம், பேசலாம். இந்த ஷோ நீங்கள் எல்லா பேசுகிறதையும் ஒட்டி கேட்குதுன்னு அர்த்தம், எல்லா பண்ணுறதையும் ஒட்டி கேட்குது, புரியுதுங்களா? நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற மாதிரி இங்கே இருக்கலாம், ஆனால் பாத்ரூம்ல நீங்கள் எல்லா ட்ரெஸ்ஸையும் பண்ணி வந்துடணும். நான் வீட்டில் இருக்கும்போது வந்து பனியன் செடியோட கூட சுற்றிட்டு இருக்கலாம், இந்த வீட்டில் பண்ண முடியாது. வீடு தான், எல்லா இடத்துலையும் கேமரா இருக்குது, எல்லா இடத்துலையும் மைக் இருக்குது, மைக் போடாமல் இருக்கவே முடியாது. நீங்கள் நல்லா கவனிச்சுன்னா தெரியும், உங்கள் உயரதிகாரிக்கு உங்களுக்கும் ஒரு பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்காங்களேன். நீங்கள் உங்கள் உயரதிகாரியை வந்து நீங்கள் திட்டத்தை மனசில் தான் திட்டிக்க முடியும். ஒரு சாப்பாடு டேபிள் உட்காந்துருக்க எதிர்க்கிறவங்ககிட்ட வந்து நீங்கள் வந்து அவன் அப்படி இப்படின்னா பக்கத்தில் அவங்க கேட்டு கூட போய் வந்து வச்சு வச்சு வேலையை விட்டு அனுப்பிடுவான். இது பொது, இது வந்து பேசிக். ஆக்சுவலி நீங்கள் கமல்லேருந்து எஸ்டிஆர்லேருந்து அங்கே உட்காந்துட்டு நீங்கள் விமர்சிக்கிறீங்க, அவங்களுக்கு டெப்த்து பற்றலை, அவங்களுக்கு டெப்த்து புரியல அப்படின்னும் பொழுது என்ன புரியல, என்ன வந்தது எங்களுக்கு தெரியல அப்படின்றது ஒரு கேள்வி வருது இல்லையா? இது ஒன்று இருக்குது. இது வந்து இது வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய பின்னடைவு, அவங்க வெளியே வந்ததுக்கான மிகப்பெரிய பின்னடைவு. இதுவும் ஒரு காரணம். இப்போ சிம்பு ரசிகர்னு ஒரு குரூப் இருக்கு, அவங்க ஓட்டு போகிறத யோசிச்சு பாருங்க, அதுவே முதல்ல ட்ரோலில் வச்சு அனுப்பிச்சுட்டு இருந்தாங்க. இது ஒன்று. இன்னொரு விஷயம் இருக்குங்க, சரண இதே மாதிரி தான் கமலை வந்து ஒரு விமர்சனம் பண்ணார், அப்படியே கண்ணை கட்டி வேற ஒரு விஷயத்தை வச்சு வெளியேற்ற போயிட்டாங்க. இதே தான் இன்னைக்கு இதை விஷயத்தை பேசி அழகாக அனுப்பிச்சு விட்டாங்க. இது இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். ஓட்டும் அவங்களுக்கு வந்து ரொம்ப குறைவாக போடுச்சு அப்படின்றதும் இங்கே நம்ம சொல்ல விஷயம். ஸோ அதனால் நீங்கள் யாரை வந்து நீங்கள் விமர்சிக்கிறீங்கன்றதுல வந்து அங்கேருந்துக்கிட்டே நீங்கள் வந்து பேசுறது வந்து அது வந்து சரியாக இருக்காது. ஒரு ஆஃபீஸ் ரூமில் இருந்துக்கிட்டே நீங்கள் பேசுறது வேலைக்காது. இப்போ நீங்கள் வெளியே வந்து யூடியூப்ல நீங்கள் என்னெல்லாம் பேசலாம், உங்களை யார் எந்த கேள்வியும் கேட்க போகிறது கிடையாது, நீங்கள் என்னென்னலாம் தோணுதோ அதெல்லாம் நீங்கள் பேச போகிறீங்க. ஆனால் அந்த வீட்டுக்குள்ளார அப்படின் பொழுது பிக்பாஸ் ஒன்றும் இல்லை, பிக்பாஸ் வந்து இந்த வந்து மைக்கு போட சொல்லியிருந்தார் போல இருக்கு, அது சொல்கிறாங்க எல்லாருமே இந்த கமெண்ட்லாம். ஆமாம், இது ஒன்று தான் குறைச்சல், இதுதான். அதாவது அப்ப பாலா செய்யறாங்களே அப்படின்னு போது அதுதான் துறக்கூட சொக்கட்டாடுறதுன்னு ஒரு 4-5 பேர் இருக்காங்க. நீங்க அவங்க எங்க அவங்களோட நீங்க கம்பேர் பண்ணிக்கவே கூடாது. இதையெல்லாம் மீறி தான் ஜெயிக்கணும், அப்படி மீறி ஜெயிச்சதுதான் ஆரி, ஞாபகம் வச்சுக்காங்க. இல்ல, எல்லாத்தை விட நீங்க சொன்ன பாயிண்ட்ல இருந்து அப்படியே எடுத்து சொல்றேன் நானு. பாலா வந்து மைக்க மறந்துடுறாரு, பண்ணாலும் அதை சிரிச்சுக்கிட்டே சொல்றேன். மாத்திர விஷயம் இருக்கு, இப்ப ஒண்ணும் கிடையாது. ஜூலிக்கு புட்டை போட்டு கொடுத்தது, ஓட்டோட போட்டு கொடுத்தது, அவர் அழகா பண்ணியா சொல்றாரு, அது ரொம்ப ரொம்ப தப்பு. அது அதை பண்ணியா சொல்லுவார், அது மாதிரி உங்களால சொல்ல தெரியாது. ஆக துறக்கூட சொக்கட்டம் போடுறதுனால எல்லா இடத்துலயும் போட்டு முடியாது. ஏன் ஆரியனுடைய வெற்றி இன்னும் வந்து நம்ம வந்து கொண்டாடுறோம்னா, அவர் துறக்கூடையும் சொக்கட்டம் போட்டாரு, பிக்பாஸ் கூடயும் போட்டாரு, எல்லாத்தையும் பதிவு பண்ணாரு. வெளியிலேருந்து கமலுடைய எதிர் கமலை எதிர்த்து தான் அவர் உள்ளார போனார். அந்த விஷயங்கள்ல இருந்த முட்டி எல்லாத்தையும் மீறி அவர் வந்து ஜெயிக்க வச்சார். அதுதான் மேட்ரு. அந்த மாதிரியான விஷயங்களை வந்து இவங்களும் ஃபாலோ பண்ணாங்க, ஆனால் நிறைய இடங்களில் வந்து லூஸ் கண்ட்ரோல் ஆகிடுச்சு. அதுதான் மேட்ரு. ஸோ எனிவே, ஆல் தி பெஸ்ட் அனிதா. வெளியில் போய் இன்னும் நீங்கள் நிறைய பல விஷயங்களில் நீங்கள் வந்து முன்னேறி பெரிய அளவில் ஜெயிக்கணும் அப்படின்றதான் நம்மளுடைய வாழ்த்துக்கள் எல்லாமே. இந்த நேரத்தில் அவங்க போனதே நல்லது தான். இன்னும் தான் இன்னும் நிறைய குழப்பி 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 இன்னும் வந்து அவங்க வந்து இன்னும் ஒன்றும் இல்லை. இப்போ எஸ்ஏஆர் சொன்னது மட்டும் அவங்க அங்கே இருந்தாங்கன்னா இன்னைக்கு ஃபுல்லாக தான் நான் அப்படி சொல்லலை அப்படி போனோன்னா பதிவு பண்ணிகிட்டே இருப்பாங்கன்னு வச்சுக்காங்களேன், அதுதான் அவங்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய மைனஸ். ஸோ அதனால் வந்து ஆல் தி பெஸ்ட் டு ஃபியூச்சர் ஃபார் ஹர். அவ்வளோதான், வேற என்ன, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையுமே நாமளே வந்து அலசிட்டோம். ஸோ உங்களுக்கு ஏதாவது வந்து இதை தவிர்த்து வேற ஒன்று இருந்தது அப்படின்னா அதையும் வந்து கண்டுபிடிங்க. ஸோ எப்பவும் சொல்லுவதுதான், லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேனலை, அண்ட் மீண்டும் வேற ஒரு எபிசோட சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து வெளியேறுவது ஆரணசோர் பழசோர் தான், உடனே போட்டதா அதுக்கு வேல்யூ. பட் இருந்தாலும் வேற வழி இல்லாமல் இந்த விஷயங்களை பண்ணிட்டு இருக்கோம், அதற்கு தொடர்ந்து ஆதரவு தெரிவித்துக் கொண்டிருக்கின்ற அக்கறை பெருக்கும் எங்களுடைய அன்பும் நன்றியும் தெரிவிச்சு. இன்னும் ஒரு எபிசோடில் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அதுவரை நன்றி கூறுவது உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் சோ சைனிங் ஆஃப்.